இந்த பரங்க தட்டு வந்து சாப்பிடுற தட்டு, அதனால தான் நாங்க விளையாடி நின்னோம். சரி, என் பேர் தரித்திரன். பரங்கு தட்டு சாப்பிடு தட்டு இது, அதுக்கு மேல நாங்க பரங்கு தட்டு சொன்னோம். என் பேர் பேரோஸ். இது சாப்பிடுற தட்டு தான் நாங்க இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நாங்க விளையாடிட்டு இருக்கோம். இது வேஸ்ட் ஆயிடுச்சு இருந்தாலும் விளையாட்டு இருக்கீங்க, சரி விளையாடுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு தட்டு இருக்கு, அந்த தட்டுல வந்து ஒரு கேம் ஆடுறாங்க. ஸோ இது வந்து வீல் மாதிரி இது சுத்த விடுறாங்க. இது அங்கே போய் சரி பாருங்க, இங்கேருந்து இது வந்து ரொம்ப மிகவும் மிகவும் வேகமாக போய் அது வந்து அவருடைய காலும் கையெல்லாம் வெட்டுக்குது. இது வேறு கேம் வேறலாம் பாருங்க, கை கால் தேஞ்சிருக்கு இப்போ. அவள் தான் இப்போ அவருக்கு சப்ஸ்டியூட்டாக இன்னொரு பிளேயர் வராரு. அவர் வந்து அது வந்து நம்ம கரெக்டாக அந்த நம்ம ரெண்டு பேர் தான் நினைக்கிறேன். நீ பாருங்கள் இந்த குழந்தை பாருங்கள். ஸோ அபாரமான ஆட்டம் கிடைத்தது, இரண்டு ஓட்டம். பசங்க வந்து அவனுங்க களத்தை விட்டுறாங்களோ இல்லையோ, ஒரு பிளானோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை, மிக அருமை. கிடைத்தது இரண்டு ஓட்டம். மிக அருமை, மிக அபாரமான அபாரமான. அவங்களுடைய திறமை வந்து இங்கே காணப்படுகிறது. ஏய், இங்கெல்லாம் உனக்கு இந்த பசங்க வந்து ரொம்ப திறமைசாலியா இருக்காங்க. இது மிகவும் வேகமாக வந்தது. இந்த பையனை தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இவன் மட்டும்தான் எங்களை குறி வைக்கிற மாதிரியே போடுறான். அவன் கூட அந்த பையனை தாக்குற மாதிரி தான் போடுறான் அந்த பையன். ஆனால் எங்களுக்கு என்னமோ இந்த ரோஸ் கலர் பனியன் பார்க்கும்போது. நீங்கள் கூட இந்த கேமை நிறுத்துறான்னு நினைக்காதீங்க, அது வேற கேமு. அவன் கூட இந்த பையன் தாங்க ஜேடி இஸ் த கல்ப்ரிட். ஜப்பான்காரன் எதை எதையோ கண்டு வச்சிருக்கான். நம்ம பசங்க எதை கண்டு வச்சிருக்கான் பாருங்க. அதாவது எத்தனையோ பேர் ஐயோ சேடி இஸ் த கல்ப்ரிட். ஆமா, நீங்க தான் முக்கிய குற்றவாளி. அது பாருங்க, இது வரையும் ஒழுங்கா விளையாடிட்டு இருந்தானுங்க. யூடியூப்ல போறேன்னு சொன்னேன், கைய காலெல்லாம் உடைச்சுக்கிட்டு அப்படியா பாருங்க. ஜூம் பண்ணியா ஐயோ ஐயோ எங்கயோ போடுறானுங்களே இவனுங்க. இங்கே பாருங்க, இந்த கேம் கொஞ்சம் நல்ல கேம் தான். இது ரொம்ப திறமைசாலிகளால தான் அங்க பா. இப்போ தாங்க ஒரு கை இங்க இதுவா இருக்குங்க. அங்கிள், நாங்களும் விளையாடுறோம். விளையாடு, இதுக்கு அடுத்தது நீங்க போய் விளையாடுங்க. பறக்கும் தட்டு இல்ல, வேற என்ன கேம்? நீங்க பார்த்து கொண்டிருக்கும் நியூஸ் தமிழ் மாலை. ஆ ஐயோ, நீங்க பார்த்து கொண்டிருந்தது நியூஸ் தமிழ் மாலை.
விண்வெளியில கூட இப்படி ஒரு பறக்கும் தட்டு பாத்துருக்க மாட்டீங்க. இது ரொம்ப ஆச்சரியமான பறக்கும் தட்டு இது. நீங்க இந்த இது பத்தி சொல்லுங்க, இந்த பறக்கும் தட்டு பத்தி யூடியூபுக்கு சொல்லுங்க. இந்த பறக்கும் தட்டு ஒரு சாதாரண சாப்பிடுற தட்டு. மம்மி எங்க மம்மி வந்து வேஸ்ட்னு கொடுத்தாங்க விளையாடுறதுக்கு. இவங்க என்னன்னா இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அடிபடாதா இந்த பறக்கும் தட்டால? அது எங்களுக்கு அடிபடாது, அதுக்கு தான் அந்த தட்டுக்கு தான் அடிபடாது. அந்த தட்டுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குது. இது ரொம்ப வந்து கரெக்டான பதில் சொல்லலாம். ஏன்னா ஏண்டா அதை பத்தி பேசணும்னு உடனே காட்டுறானுங்க. இது பாருங்க கரெக்டா, இது வந்து எங்க போகுது. ஆ ஆப்பிள் போன்ல போட்டோ வேற லெவல்ல வரும் தெரியும்ல. ஹலோ, இதுல வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடுவாங்க? 5 பாயிண்ட்ஸ், 10 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எத்தனை பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடுவாங்க? இதுல பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா. சோ இந்த 10 பாயிண்ட்ஸ் எடுத்த உடனே அவங்க வின்னர் கொடுத்துருவாங்க அப்படிதானே? ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஏன் இந்த டீம்ல வந்து ஒருத்தர் தான் இருக்காங்க, இந்த டீம்ல வந்து ரெண்டு பேர் இருக்காங்க? டீம் என்னன்னா 3 பேர்ஸ் 3 பர்சன்ஸ் தான் இருக்காங்க. ஆமா. ஆ நடுல வந்து ஒருத்தர் இத புடிச்சிட்டாவளோ அவரு வந்து அந்த பக்கம் போய் விளையாடுற மாதிரி. ஏன்னா இப்ப பால் எல்லாம் மங்கி கேம் ஆடுவாங்க தெரியும்ல, நடுல ஒருத்தர் இருப்பாங்க. சோ இவங்க போடும் போது நடுல அவர் பால புடிச்சிட்டாலோ அவரு வந்து நான் வந்து கேச்சர்ன்றோம், இவங்கள வந்து மாத்தி ஆடலாம்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ரெண்டு பேர்ல யார் மங்கியா வந்து இருக்க போறாங்க இப்போ? சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா சாப்பிட தட்டுல வந்து நீங்க விளையாடுறீங்கன்னா சாப்பாடு கிடைக்காதுல்ல, தட்டு இருந்தா தானே சாப்பிட முடியும். ஒரு பிளானோட தான் போட்டுக்கிட்டு இருக்கா.